ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்னி வீர ரெக்யூப்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவம் ஆள் சேர்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டாங்க, டேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3/8/2022. இப்போ என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, எப்படிலாம் செலெக்ஷன் நடக்கும்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்தியன் ஆர்மி ரெக்யூர்மெண்ட் 2022 ஆர்கனைஸ்ட் நேம் வந்து இந்தியன் ஆர்மி. நம்ம இந்தியன் ஆர்மி தான் கீழே வந்து எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டூரேஷன் இது வந்து 4 வருஷம் மட்டும்தான் வேலை. எதுலாம் ஆள் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் டூட்டி, டெக்னீஷியன், ட்ரேட்ஸ்மேன், ஸ்டோர் கீப்பர், ஹவுஸ் கீப்பர், மெஸ் கீப்பர், இதுக்கெல்லாம் ஆள் மொத்தம் வந்து 5 கிரேடுக்கு வந்து நம்ம ஆட்கள் எடுக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஏஜ் லிமிட்டை பார்த்துடலாம். ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 17-23 வயசு வரைக்கும் இருக்கணும். டெக்னிக்கலுக்கு வந்து 17-23 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸ்டோர் கீப்பருக்கும் அதே தான், 23 வரைக்கும் இருக்கணும் கட்டாயம். ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அதே 23 வரைக்கும் இருக்கணும். ட்ரேட்ஸ்மேனில் இன்னொரு ட்ரேட்ஸ்மேனில் 8th pass ஆனவங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பரும் மெஸ் கீப்பரும் தர்றாங்க. அது 23 ஏஜுக்குள்ளே தான் இருக்கும். ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து ஜிடிக்கு வந்து இப்போ மினிமம் 10th pass ஆகிருக்கணும். 33% கண்டாக இருந்தே ஆகணும். ஹைட்டு வந்து அவங்களுக்கு வந்து 166 இருக்கணும். ஜஸ்ட்டு 77 cm இருக்கணும். விரியும் போது 5 cm எக்ஸ்ட்ரா இருக்கணும். டெக்னிக்கலுக்கும் அதே மாதிரி தான். ப்ளஸ் டூ கேட்டகரி, 10th+2 எனி சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்துருக்கணும். மினிமம் 50% இருக்கணும். ஹைட்டு வந்து 165 இருக்கணும். வெயிட்டு வந்து 14 நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத விட கரெக்டாக இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து 77 cm இருக்கணும். ஸ்டோர் கீப்பருக்கும் அதே மாதிரி தான். 10th qualification, 60% மேலே இருக்கணும். ஈஸ்ட் அப்சைக்கில் வந்து 50% மேலே இருக்கணும். ஹைட்டு வந்து 162 போதும். வெயிட்டு அதே தான், ஜஸ்ட்டு வந்து 77 cm. ட்ரேட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி தான். 10th pass ஆகிருக்கணும். மினிமம் ஃபிசிக்கல் ஹைட்டு 166 இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 8th pass. இப்போ நம்ம சேலரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 30,000 ரூபா சேலரி. செகண்ட் இயர் வந்து 33 ரூபா. 3வது வருஷத்தில் 36,500 ரூபா. கடைசி 4வது வருஷத்தில் வந்து 40,000 ரூபா. அண்ட் டிச்சார்ஜ் அட் 4 இயர்ஸ். முடிகிற ஸ்டேஜில் 5.02 lakhs. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 14 லட்சரூபா தருவாங்க. இந்த லாஸ்ட் டேட் வந்து 3/8/2022. அட்மிட் கார்டு வில் பி இஸ்யூஸ்டு ஆன்லைன் ஆஃப்டர் வந்து 14/8க்கு மேலே வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் வந்து இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளில் அக்னி வீரர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். இவர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவார்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 25% அக்னி வீரர்கள் மட்டுமே நிரந்தர பணியாளர்கள் ஆவார்கள். அதே நேரத்தில் 75% அக்னி வீரர்களுக்கு ஓய்வு பெறுவார்கள். விமானப்படையில் மொத்தம் 3,500 அக்னி வீரர்கள் விமானப்படை ஆள் சேர்ப்பார்கள். இங்கு இராணுவம் மற்றும் கடற்படை அக்னி வீரர்கள் ஆள் சேர்ப்புக்கான பதிவு செய்முறை ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கிருச்சு.
நம்ம டிஸ்கிரிப்ஷனில் விண்ணப்பதாரர்கள் ஏதாச்சும் விண்ணப்பம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, அட்மிட் கார்டு வரல அப்படின்னா 0891-2756-959 தொலைபேசி எண்களில் விசாகப்பட்டினம் இராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்தை அழைக்கலாம். அங்கே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், நீங்கள் எல்லாமே அங்கே கேட்டுக்கிறலாம். நீங்கள் மேக்ஸிமம் போலீஸ் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயம் வாங்கியே ஆகணும். ரெண்டாவது இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ், அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் எல்லாமே கட்டாயம் நீங்கள் வாங்கியே தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி ஆன்லைனில் அப்ளை செய்வது எப்படின்ட்டு. இது நம்ம லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். அந்த விசாகப்பட்டின மொபைல் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை அமைக்கிங்க.